வணக்கம் மக்களே, நான் உங்கள் எம்கே பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்கேஸ் வியூ. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மசாலா கேஃப்ங்கிற ஒரு ஹோட்டலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் நம்ம தாலுக்கா ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஹோட்டல் அமைஞ்சிருக்கு. இந்த ஹோட்டலோட அட்ரஸையும் கூகுள் மேப் லொக்கேஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, இந்த ஹோட்டல் அப்படி என்ன ஸ்பெஷல், இவங்க அப்படி என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க வந்து வெறும் 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டடான நல்லரிசி சாப்பாடு கொடுத்து, இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பும் கொடுக்குறாங்க, அதுலேயே ஒரு பீஸ் மீனும் வந்துடும். அது இல்லைனா நீங்கள் வந்து பொரிச்ச மீன் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் கொத்து கிரேவின்னு சொல்லி தனியாக ஒன்று தருவாங்க, அதுலேயே உங்களுக்கு பீஸோட சேர்ந்தே வந்துடும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரசம், மோர், அப்புறம் சாம்பார் பொரியல்னு சொல்லிட்டு ஒரு 6-7 வகையான குழம்பும் கொடுத்து, ஒரு நல்லரிசி சாப்பாடும் கொடுத்து வெறும் 50 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வராங்க. இவங்க கிட்ட பார்சல் வசதி இருக்குங்க. இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு 50 ரூபாயும் பார்சலுக்கு வந்து 60 ரூபாய்க்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன சாப்பிடும்போது கிடைக்குதோ அதே 6 வகையான குழம்பும் உங்களுக்கு கிடைச்சிரும், மீன் பீஸும் உங்களுக்கு இதிலே கிடைச்சிரும். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இங்கே கஸ்டமர் வந்து சாப்பிட்றாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்சலும் கட்டிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதேமாதிரி இந்த ஹோட்டலோட ஆம்பியன்ஸை பற்றி சொல்லணும்னா, ஹோட்டல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவும் நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குன்னு சொல்லலாங்க. நீங்கள் ஒரு 2-3 ஃபேமிலி ஒன்றா போனால் கூட நீங்கள் ஒரே டைமில் உட்காந்து சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லா பெரிய ஹாலாகவே இருக்குது. ஒரே டைமில் பார்த்தீங்கன்னா 20-25 பேருக்கு மேலே ஒரே டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெரிய ஹாலாகவே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஹோட்டலோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா, காலையில 10 மணியிலிருந்து நைட்டு 10 மணி வரைக்குமே ரன் ஆகிட்டு இருக்கும். சரி, ஓகே, இந்த ஹோட்டலில் வந்து 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்கிற அந்த ஒரு மெனு மட்டும்தான் இருக்கா, வேற எதுவும் கிடையாதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டலும் மற்ற ஹோட்டல் மாதிரி தாங்க. மற்ற ஹோட்டலில் கிடைக்கிற எல்லா டிஃபன் ஐட்டமும் இங்கேயும் கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு இட்லி, தோசை, பரோட்டா, காலையில் ஆம்லேட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மதியமும் வந்து இதே உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து அந்த அன்லிமிட்டட் சாப்பாடுங்கிற அந்த ஒரு மெனுவும் வச்சுருக்காங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் வந்து கறி தோசைன்னு சொல்லிட்டு ஒரு தோசை பயங்கரமான ஃபேமஸ்னு சொன்னாங்க. நாங்கள் பகலில் போனோம் தான் அது எங்களால் ட்ரை பண்ண முடியல. ஸோ இன்னொரு நாள் நைட்டு போயிட்டு அதையும் உங்களுக்கு ட்ரை பண்ணி சொல்கிறேன். சார், என் பேர் பிரகாஷ், பெட்ரோல் பங்கு வேலை செய்கிறேன், ரெகுலர் கஸ்டமர். 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடு, மீன் குழம்பு, கிரேவி, வழக்கம் போல் வந்து ரெகுலராக சாப்பிட்டுருக்கோம். நல்லா இருக்குது, எல்லாம் நீட்டாக நல்லா இருக்குது. மக்களே, இவர் தான் இந்த ஹோட்டலோட ஓனர். இவர் வந்து என்னதான் இந்த ஹோட்டலோட ஓனராகவே இருந்தாலும், இவர் கீழே வந்து 4-5 பேருக்கு மேலே வேலை செஞ்சாலும், இந்த 50 ரூபா சாப்பாட்டு கொடுக்குற அந்த மீன் குழம்பு, கிரேவி எல்லாமே இவர் கைப்பட இவரே நமக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாரு. இந்த ஹோட்டலை பற்றி இன்னும் ஒரு சில விஷயத்தெல்லாம் இவர்கிட்டயும் நம்ம டைரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், என் பேர் வாஞ்சிநாதன். சேலம் மசாலாக்கா தேவர் நர்ஸ் ஹோட்டல் வச்சுருக்கேன். 50 ரூபா சாப்பாடு போட்டிருக்கேன், மீன் குழம்பு சாப்பாடு. அதுக்கு என்ன டிஷ்ஷு கொடுக்குறோம்னா, கொத்துக்கறி கிரேவி, வறுத்த மீன் இல்லைன்னா குழம்பு மீன் ஏதோ ஒன்று, ரசம், மீன் குழம்பு, சிக்கன் கிரேவி எல்லாமே கொடுத்துக்கிட்டுருக்கேன். தரமாக கொடுத்துருக்கேன், வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். கடையோட டைம் எப்படின்னா, காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது 12 மணி வரைக்கும் டிஃபனு, 12 மணிக்கு மேலே 50 ரூபா சாப்பாடு 3 மணி வரைக்கும். அது அந்த 3 மணிக்கு உள்ளால் டிஃபன் ஐட்டம் கிடைக்கும், புரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாமே 3 மணி வரைக்கும் கிடைக்கும். மாலையில் என்னென்னா, கறி தோசை ஸ்பெஷல் நம்ம கடையில் வந்து, கறி தோசை, கொத்துக்கறி கறி தோசை ஸ்பெஷல். மற்ற எல்லா டிஃபன் ஐட்டம் நார்மலாக எல்லாமே இருக்கும், கறி தோசை நம்ம கடையில் ஸ்பெஷல். நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருக்குது. பொருள் நம்ம வந்து எப்போவும் தரமாக கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் வரல. குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டு போனால் தான், வாடிக்கையாளர் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றலாம். ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், புதுசாக ஒரு முயற்சியை பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். குறை நிறைய எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், சொன்னால் நம்ம மாற்றுவோம். எல்லாமே நம்ம வந்து தரமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நீங்கள் ஒரு கஸ்டமர் வாடிக்கையாளர் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணால் தான், சப்போர்ட் பண்ணால் நாங்களும் கொஞ்சம் வளர்ந்துருவோம். நன்றி, வணக்கம். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு அன்லிமிட்டட் சாப்பாடுங்கிற அந்த மெனு தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு இவங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய வாழை இலையாக போட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பவுல் நிறைய ஒயிட் ரைஸ் கொண்டு வந்து வச்சாங்க. நான் இதை பார்க்கும்போது எப்போ இதை சாப்பிட்டு முடிக்க போகிறேன்னு சொல்லி யோசிக்கும் போது, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி இதை ஃபுல்லாக நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, இதை சாப்பிட்டதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் கூச்சப்படாமல் வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து அன்லிமிட்டடான சாப்பாடு, தம்பி நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் வாங்கி சாப்பிட்லான்னு சொன்னாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு தனியாக ஒரு சின்ன கப்லையும், சிக்கன் கொத்துக்கறிங்கிற இன்னொரு சிக்கன் கிரேவியை தனியாக இன்னொரு கப்லையும், பொரிச்ச மீன் பீஸை வந்து இன்னொரு கப்லையும் தனியாக வச்சு, மூணுமே தனித்தனியாக வச்சு கொடுத்தாங்க. இந்த சிக்கன் கொத்து கிரேவிங்கிறது வேறு எதுவும் இல்லைங்க. இது எப்படி சமைப்பாங்கன்னா, சிக்கனை வந்து நல்லா பொடி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. இது அப்படியே வந்து நல்லா எண்ணெய் ததும்ப ததும்ப எண்ணெயில் போட்டு நல்லா தாளித்து எடுப்பாங்க. தாளித்து எடுத்து அது கூடவே வந்து நம்ம எப்படி எக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுவோம் அது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து, இது கூடவே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு குழம்பே வைக்கிறாங்க. இந்த குழம்பை வந்து இதில் ஊற்றி அதோடு சேர்ந்து கொதிக்க வச்சு, அதுக்கப்புறமேட்டு தான் இந்த சிக்கன் கொத்துக்கறி கிரேவியவே ரெடி பண்ணுறாங்க.
ஃபஸ்ட் நம்ம இந்த ஒயிட் ரைஸ்லேருந்து போகலாம். இந்த ஒயிட் ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவும் குக்காகி கொலக்கொலன்னு போகாமல், குக்கே ஆகாமல், வேற வேறையாகவும் இல்லாமல், நம்ம ஒரு கெடா விருந்து சாப்பாட்டுக்கு போனால் அங்கே எப்படி வந்து நம்ம வெள்ளை சாப்பாடை தொட்டால் நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு நல்லா கரெக்டான பதத்திலே குக்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். சாப்பாடு எந்தளவுக்கு நல்லா இருந்தாலும் அது கூட நம்ம வச்சு சாப்பிட்ற அந்த குழம்பு நல்லா இருந்தால் தான் அந்த சாப்பாட்டுக்கே ஒரு மரியாதைன்னு சொல்லலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். இந்த சாப்பாட்டுக்கு அவங்க என்னென்ன குழம்பெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மீன் குழம்பும், அது கூடவே பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்துக்கறி கிரேவியும் கொடுத்துருந்தாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சின்ன வயசுலேருந்தே மீன் குழம்பு ரொம்ப அதிகமாகலாம் சாப்பிட மாட்டேன், ரொம்பவே ரேர் தான். ஆனால் இவங்க கடையில் நான் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புளியும் காரமும் ஓரளவுக்கு நல்லா அதிகமாகவே சேர்த்துருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா புளிப்பாகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் காரமாகவும் சுருக்குன்னு இருந்துச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நல்ல காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்து இதை விட அடுத்து நான் இன்னொரு குழம்பு ட்ரை பண்ணது தான் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். அதுதாங்க இந்த சிக்கன் கொத்து கிரேவி, நிஜமாகவே தாறு மாறு பண்ணிட்டாங்க. ஸோ நான் கூட நினச்சேன் சிக்கன் கொத்து கிரேவி அதுவும் 50 ரூபாய்க்கு இவ்வளோ டிஷ்ஷோடு அதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க, அது எப்படி இருக்க போகுது, சும்மா கடமைக்குன்னு கொஞ்சம் தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நிஜமாகவே வேறு லெவலில் அந்த அண்ணன் மிரட்டி விட்டார். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் கொத்து கிரேவியை வந்து எண்ணெயிலே நல்லா மிதக்க விட்டு எண்ணெயிலே குளிக்க வச்சு நல்லா வேக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த எண்ணெய் ஃப்ளேவர்லாம் வந்து அப்படியே அந்த கிரேவியில் தெரிஞ்சது. ஸோ பர்சனலாக ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொரித்த மீன் பீஸ் தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. நாங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சு. ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகவே இருந்தது, முள்ளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லவே இல்லை. ஸோ அதுவுமே டேஸ்ட் வைஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் அவங்க கலக்கிற அந்த மசாலாவுமே டேஸ்ட்டை நல்லாவே தூக்கி கொடுத்துச்சு. அதுவும் அந்த பொரிச்ச மீன் பீஸை எடுத்து கொஞ்சமாக பிச்சு அந்த சிக்கன் கொத்துக்கறி கிரேவியோட கலந்து அதை ரைஸோட கலந்து மூணையும் ஒன்றா வச்சு ஒரு அடி அடித்து பாருங்களேன், டேஸ்ட் வைஸ் நாக் அவுட் பண்ணி விட்ருங்க. ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டை அள்ளி கொடுக்குது. மக்களே, இவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி அன்னன்னைக்கு பிடிக்கிற ஆற்று மீனை அப்படியே இவங்க டைரெக்டாக அங்கே போய் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து அங்கே ரேட்டு கம்மியாக கிடைக்கிறதுனால இங்கே இவங்களால சீப்பாக கொடுக்க முடியுது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க டைரெக்டாக வந்து மீன் பிடிக்கிற இடத்துல போயிட்டு அங்கேயே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரதுனால நமக்கு வந்து இது ஐஸ் மீனோ இல்லை பழைய மீனோங்கிற சந்தேகம் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் திருப்தியாகவே சாப்பிடலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ரெண்டு குழம்பு சாப்பிட்டு முடிக்கும் போதே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக மோர் மட்டும் வாங்கிட்டு அதோடவே நான் முடிச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இவங்க வந்து நான்வெஜ் ஐட்டத்தை வந்து ஆர்டரின் பேர்லேயும் சமைச்சு கொடுத்துட்டு வராங்க. நீங்கள் என்ன நான்வெஜ் ஐட்டம் சொன்னாலுமே அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருவாங்க. மக்களே, இந்த ஹோட்டலோட ஃபோன் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபேமிலியாக இந்த கடைக்கு போகிறீங்க அப்படி இல்லை எல்லாம் குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. மக்களே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கடையை பற்றி வீடியோவில் ஃபுல்லாக ஏ டு இசட் சொல்லிட்டேன். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுமே நான் படிப்பேன், அதுக்கு நான் ரிப்ளைவும் பண்ணுவேன். ஸோ கமெண்ட் பண்ணுறதா தான் யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது இதே மாதிரி கடைங்க தெரிஞ்சிருந்தாலோ அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்கள், அதையும் நான் வீடியோ எடுத்து அதையும் நான் வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் எம்கே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.